அனைவருக்கும் வணக்கம். உலகமே இன்னைக்கு இருளில் மூழ்கி இருக்குது. ஆனால் இந்த இருளையும் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் ஒளிருது, பிரகாசிக்குதே அப்படின்னு இன்றைக்கு உலகத்தின் மிக முக்கியமான தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த நாடு வேற எதுவும் இல்லை, இந்தியா தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் கூட இந்தியா பயங்கரமாக கலக்குது. இந்தியாவுடைய இந்த அபாரமான வெற்றியை பார்த்து உலக நாடுகள் எல்லாம் பாடம் படிக்க வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுடைய கொள்கைகளை உலக நாடுகள் பின்பற்ற வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, இதை சொன்ன தலைவர் யாரு? இந்தியா எந்த வகையில் இன்றைக்கு பிரகாசிக்குது, ஒளிருது, உலக அளவில் கலக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே வாங்க. கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு உலகமே இன்றைக்கு இருளில் மூழ்கி இருக்குது. பெரிய நாடு, பொருளாதார வல்லரசு, சின்ன நாடு, ஏழை நாடு அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இன்றி உலகம் முழுமையுமே இன்றைக்கு இருளில் மூழ்கி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நாடு மட்டும் இந்த இருளையும் மிக பிரகாசமாக ஜொலிக்குது, உலக அளவில் கலக்கி வருது அப்படின்னு சொல்லி IMF உடைய ஃபிஸ்கல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் உடைய டெபியூட்டி டைரக்டராக இருக்கிற சோலோ மௌரோ அப்படிங்கிறவர் தான் தெரிவிச்சிருக்கிறாரு. இவர் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவுடைய டிஜிட்டைசேஷன், டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு 2014 பதவியேற்ற உடனேயே இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றுவேன் அப்படின்னு சூளுரைத்தார் இல்லையா பாரத பிரதமர். அந்த திட்டத்தை தான் இவர் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்றாரு. இந்தியாவுடைய டிஜிட்டைசேஷன் தான் இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே தாங்கி நிற்குது. அதிலையும் குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செம்மையாக செயல்படுத்தி இருக்கிற டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர் ஸ்கீம் இருக்குது இல்லையா, அதாவது சப்சிடிகளுக்கு எல்லாம் விவசாயிகளுக்காகட்டும் பிற மக்களுக்காகட்டும் அவங்களுக்கு இருக்கிற மானியங்களுக்கு அவங்க நேரடியாகவே அந்தந்த நபருடைய பேங்க் அக்கவுண்ட்லயே பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க இல்லையா. இந்த டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர் ஸ்கீம் தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக அவர் பேசியிருக்கிறாரு. இது உலக அளவில் ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் மார்வல் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. அதாவது லாஜிஸ்டிக்ஸ் லெவலில் இது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இருக்குது அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கார். நண்பர்களே, இதை குறிப்பிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, உலக நாடுகளில் வளர்ந்த நாடுகள் கூட இப்படி மக்களுக்கு தங்களுடைய சேவைகள் சென்றடைவதற்கு இப்படி இவ்வளவு அருமையான திட்டங்களை வகுக்கவில்லை. ஆனால் இந்தியா வந்து இவ்வளவு அருமையான திட்டங்களை வகுத்து பல சீரமைப்புகளை மேற்கொண்டதுல தான் இந்த பொருளாதாரத்தையும் அவங்களால கட்டியமைக்க முடிஞ்சிருக்குது. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட உடனேயே அவர் மேற்கொண்ட பலவிதமான அடிப்படை சீரமைப்பு திட்டங்கள் தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய அடிப்படையாகவே மாறியிருக்குது. அவை தான் இந்தியாவுடைய இன்றைய இக்கனாமிக் சக்சஸ் ஸ்டோரியுடைய ஃபவுண்டேஷனாக அமைஞ்சிருக்குது. இதை பார்த்து உலக நாடுகள், வளர்ந்த நாடுகள் கூட பாடம் கற்க வேணும் அப்படின்னு சொல்லி IMF உடைய டெப்டி டைரக்டர் சொன்னாரு. மேலும் IMF உடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கிற கிறிஸ்டாலினா ஜார்ஜிவியா, உலகம் இருண்டு கிடக்கிற இந்த வேலையில உலகுக்கு ஒரே ஒரு பிரகாசமான ஸ்பாட் தான் இருக்குது, அது இந்தியா தான். உலகத்திலேயே இன்றைக்கு வேகமான வளர்கிற பொருளாதாரத்தை கொண்டிருக்கிற இந்தியா ஏதோ ஃப்ளூக்கிலலாம் இதை வந்து அச்சீவ் பண்ணவில்லை. அவங்க வந்து கடந்த 7-8 வருடங்களாகவே பல அடிப்படையான ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை மேற்கொண்டிருக்கிறாங்க. அது பேங்கிங் செக்டரில் ஆகட்டும், அல்லது இந்த டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ஆகட்டும், அல்லது இந்த UPI சொல்கிறோம் இல்லையா, நாம் டிஜிட்டலாக நாம் பண பரிவர்த்தனை செய்கிறோம் இல்லையா, அது வந்து இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் தானே செய்கிறோம். இந்திய மக்கள் தானே இந்த மாதிரியான டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை உலகின் மிகப்பெரிய அளவில் செய்து வர்றோம். இது எல்லாம் தான் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படையாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா சொன்னாரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அடுத்த சில மாதங்கள்ல இந்தியா வந்து G20 நாடுகள், அதாவது உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களை கொண்ட டாப் 20 நாடுகளுடைய
கூட்டமைப்பு இருக்குது இல்லையா, அந்த கூட்டமைப்புக்கு G20 கூட்டமைப்புக்கு இந்தியா தலைவராக இருக்குது. இந்த சமயத்தில் இந்தியா தலைவராகும் போது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு நிலையில் இருக்குது. இந்தியாவுடைய பேச்சை கேட்டு பிற நாடுகள் நடக்குமானால், இந்தியாவுடைய ஐடியாக்களை இந்த G20 நாடுகள் பின்பற்றுமானால், அது உலகத்தையே, உலக பொருளாதாரம் மட்டுமல்ல உலக கட்டமைப்பையே மாற்றியமைக்கக்கூடும் அப்படின்னு மிகப்பெரிய வார்த்தைகள் எல்லாம் இந்தியாவை அவர் புகழ்ந்து தள்ளி இருக்கிறாரு. அவர் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, உலக நாடுகள், அது வளர்ந்த நாடுகளாக கூட இருக்கட்டும், உலக நாடுகள் வந்து இந்தியாவை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய லெவலை இந்தியா வந்து அடைந்திருக்குது. அப்படி ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்தியா படைச்சிருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஜனத்தொகையை பாருங்க, கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் ஏழை மக்கள், அத்தியாவசிய தேவைகள் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே இந்திய அரசாங்கம் தன்னுடைய சேவைகளை தங்குதடையின்றி ஒரு டிஜிட்டல் முறையில் வழங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனையாக இருக்குது. உலக நாடுகள் இதை கற்றுக்கொள்ள வேணும். குறிப்பாக இந்த பக்கம் இருக்கிற வளர்ந்த நாடுகள் மட்டும் இல்லாமல், இந்த பக்கம் இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகளும் கூட இந்தியாவை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேணும். அதிலையும் குறிப்பாக அவங்க ஏழை மக்களுக்கு எப்படி அரசாங்கத்துடைய சேவைகளை, அரசாங்கத்துடைய மானிய தொகைகளை அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற அந்த முறையை பார்த்து கற்றுக்கொள்ள வேணும். இதைத்தான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் மார்வல் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டி இருக்கிறாரு. அவர் மேலும் இந்திய கவர்மெண்டுடைய டேட்டாவை சுட்டிக்காட்டி, இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் பதவியேற்றுக்கொண்ட பிறகு கிட்டத்தட்ட 24.8 லட்சம் கோடி அளவுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நேரடியாக பயனாளிகளுக்கு கேஷை பயனாளிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றி இருக்கிறாங்க. 2021-22 மட்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்க, 6.3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய அரசாங்கம் இந்த மாதிரியான பயனாளிகளுக்கு பணமாற்றத்தை செய்து கொடுத்துருக்குது. சராசரியாக பார்த்தால் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 90 லட்சம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டுகள் நடந்து வருது. இது வந்து உலகத்தையே பிரமிப்பில் ஆழ்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. நவீன தொழில்நுட்பத்தை எப்படி திறம்பட கையாண்டு அதை பயன்படுத்தி தன்னுடைய நாட்டு சாதாரண மக்கள், அடித்தட்டில் இருக்கிற மக்கள் கூட பயன்படுகிற அளவுக்கு இந்த நவீன தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. இந்தியாவை பார்த்து இதை பிற நாடுகள் கற்றுக்கொள்ள வேணும். அமெரிக்காவில் கூட பார்த்தோம் அப்படின்னா, இப்பொழுது ஹோம்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் வீடு இல்லாதவங்க, பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து அமெரிக்காவில் வீடு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட வீடு இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வேகமாக பெருகி கொண்டு வருது. அந்த மக்களுக்கு உதவுவதற்கு இந்தியாவை பார்த்து இந்தியாவுடைய நடைமுறைகளை அமெரிக்கா பின்பற்ற வேணும் அப்படின்னு இன்றைக்கு இந்த IMF தகவல் வந்த பிறகு பல அமெரிக்க வல்லுநர்களும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்தியாவுடைய கட்டமைப்புடைய அடிப்படைகளை பல இடங்களில் அடிப்படை கட்டமைப்பை சீரமைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தாங்க. இதில் மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது பேங்கிங் செக்டார் ரிஃபார்மை பார்க்குறோம். இதே போல பலவிதமான செக்டார்களில் பலவிதமான சீரமைப்புகளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையான இந்த அரசாங்கம் எடுத்தது. இது ஆரம்பத்தில் நமக்கு ஒரு கசப்பான மருந்தை போல இருந்தாலுமே கூட இப்பொழுது அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. உலகத்தின் பெரிய பொருளாதாரங்களான அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், இங்கிலாந்து போன்ற பல நாடுகளும் இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சு வர்றாங்க, ரிசெஷனில் வீழ்ந்திருக்கிறாங்க. அப்படின்னாலுமே கூட இந்திய பொருளாதாரம் அதனால எல்லாம் பாதிக்கப்படாமல் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வர்றத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இன்றைக்கும் இந்தியாவில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுவரைக்கும் மேற்கொண்டிருக்கிற அந்த அடிப்படை சீர்திருத்தங்கள் தான் இப்பொழுது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை காத்து வருது, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத IMF அமைப்பே ஒரு முறைக்கு பல முறை பாராட்டி இருக்குது. நண்பர்களே, எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நமக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த சீரமைப்புகளை எல்லாம் மேற்கொள்ளும் போது பலவிதமான கஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்டாலுமே கூட
எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் நிமிர்ந்து நிற்குது. அதன் மூலமாக இந்தியர்களாகிய நாமும் நிமிர்ந்து நிற்க முடியுது அப்படிங்கிறத நாம நன்கு உணர்றோம். உண்மையிலேயே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த தொலைநோக்கு பார்வையையும், அவர் பாரத தேசத்தை உலகின் மிகப்பெரிய வல்லரசாக மாற்ற வேணும் அப்படிங்கிற அவருடைய கனவும் அவருடைய சின்சியரிட்டியும் உண்மையிலேயே நம்மை பிரமிக்கத்தான் வைக்கிறது. ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.